அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிதீஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் தந்தூரி சிக்கன் தந்தூரி சாப்பிடுறோம் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பண்ண போறது மஷ்ரூம் தந்தூரி இது பாத்தீங்கன்னா இந்த பார்பிக்யூ சிக்கன்லாம் சாப்பிடுற இடத்துல மஷ்ரூம் தந்தூரி பிளஸ் பாத்தீங்கன்னா பேபி கார்ன் எல்லாம் வச்சு செஞ்சு கொடுத்திருந்தாங்க அது ரொம்பவே நல்லா இருந்தது சோ அந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்க கூட வீடியோவை ஷேர் பண்ண போறேன் ஜெனரலாவே மஷ்ரூம் வச்சு நம்ம கிரேவி பண்ணிருப்போம் குழம்பு பண்ணிருப்போம் பொரியல் பண்ணிருப்போம் ஏன் பிரியாணி கூட பண்ணிருப்போம் பட் அந்த மஷ்ரூம் வச்சு ஒரு தந்தூரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இன்னைக்கு உங்க கூட வீடியோவை ஷேர் பண்ண போறேன் எஸ்பெஷியலி இது கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன் அப்படி பாத்தீங்கன்னா சிக்கன் மாதிரி தான் இருக்கும் சிக்கன் அத நான்வெஜ் சாப்பிடாதவங்க மஷ்ரூம் வச்சு இந்த மாதிரி நீங்க தந்தூரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படினா கிட்ஸ் பெரியவங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறந்துடாம நிதீஷ் வேர்ல்ட் சேனல்ல நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இந்த தந்தூரி மஷ்ரூம் ஃப்ரை பண்றதுக்கு நல்லா க்ளீனா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு 200 கிராம்ஸ் மஷ்ரூம் பண்ணி காமிக்க போறேன் இந்த பாருங்க சோ மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீனா நீங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க बटन कालांदूरी फ्राई पड़े ना 200 ग्राम तंदूरी मसाला वीटल प्रिपेर पड़ी वजूस पा पाती एवरेस्ट तंदूरी चिकन मसाला ना यूस पड़े चिकन से ना यूस पड़े तंदूरी पड़े ना सपोज उंग वीटल नार्मला ना मल मिग सीरक மிளகு அப்புறம் ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நம்ம கடாயில நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அத கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரைச்சு வெச்சுக்கலாம் சோ அதுதான் பாத்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் மசாலா இதுதான் இன்னைக்கு மஷ்ரூம்க்கு நான் யூஸ் பண்ண போறேன் சோ நீங்க இத யூஸ் பண்றதனால நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த க்ளீனான பவுல்ல நான் 200 கிராம்ஸ்க்கு நான் இன்னைக்கு காமிக்கிறேன் அளவு நீங்க உங்க அளவுகளை வந்து இதுக்கு ஏத்தாப்புல நீங்க கூட்டவும் செஞ்சுக்கலாம் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஸ்பைசியா இருக்கணும்னா நிறைய நீங்க சேர்த்துக்கோங்க நான் மீடியமா தான் வைக்கிறேன் ஏனா சில்ட்ரன்ஸ்க்கு குடுக்குறனால இந்த பாருங்க இந்த ஸ்பூன்ல நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்திருக்கேன் மசால் பொடி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அதே ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதே ஸ்பூன் அளவுக்கு பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க சோ இந்த தந்தூரி மசாலாக்கு மெயினான இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தயிர் தான் பாருங்க நம்ம எதுவும் இதல தண்ணி எல்லாம் ஆட் பண்ண போறது கிடையாது சோ தயிர் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கேன் நெக்ஸ்ட் இது கூட பாத்தீங்கன்னா garlic ginger garlic paste 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதாவது இஞ்சி பூண்டு சோ அது உங்க फ्लेவர் தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க நான் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கேன் இன்னைக்கு சோ அத நீங்க இதல ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 1 ஸ்பூன் இருந்தாலே போதும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு salt எடுத்துக்கலாம் salt இதுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க ரொம்ப ಜಾಸ್ತಿ சேர்த்துறாதீங்க இந்த பாருங்க நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கேன் சோ இதுவே இது போதுமான அளவு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் இது பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் நான் 1/2 டீஸ்பூன் எதில உப்பு எடுத்தனா அதுலயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இத ஆட் பண்ணி இத நல்லா அப்படி mix பண்ணிக்கோங்க இப்போ இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் நீங்க இதல ஆட் பண்ணிக்கோங்க இதோ இந்த மாதிரி ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கேன் சோ அதையும் நீங்க இதல ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுமே இதல நம்ம சேர்க்க கூடாது இந்த டிஷ் பண்றதுக்கு இந்த தயிர் இந்த லெமன் இதா நமக்கு இது தேவை லெமன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இத பாத்தீங்கன்னா கொஞ்சமா இந்த காஷ்மீரி chili powder இது கலர்க்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கலர்க்காக நான் இதைய நல்லா mix பண்ணிருங்க நல்ல திக் பேஸ்டா அத mix பண்ணிருங்க அதே மாதிரி லாஸ்டா அதல அந்த காஷ்மீரி chili powder எடுத்தோம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு பவுடர் மிளகு தூள் சோ அதையும் நம்ம mix பண்ணிக்கலாம் இப்போ தான் நல்லா நம்ம mix பண்ணியாச்சு இப்போ இதல நம்ம எடுத்து வச்சிருக்க மஷ்ரூம் அதல ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணி இத நல்லா நல்லா mix பண்ணி வச்சிரோம் மரினேட் பண்ணி வச்சிரோம் அது பாத்தீங்கன்னா ஒரு 20 minutes ஆது கண்டிப்பா அதல mix பண்ணி நம்ம வச்சிரணும் அப்பதான் இந்த எசன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மஷ்ரூம்ல நல்லா உள்ள இறங்கும் சோ இத நம்ம உடனே பண்ண கூடாது அட்லீஸ்ட் 15 minutes ஆது வச்சிருக்கணும் 1/2 hour வச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் सो ना इनकी और 20 मिनट्स अब ना वो मैग्नेट पड़े पांग इतमी पड़े इपेटो इधर 20 मिनट्स इो नेक्स्ट पाती नम्बर टिपन सापड़ सूपरान पुदीना कोत्तमल्ली चटनी सो ना उ पड़ी कामीचर इतनी सैडिशा नम्बर टिपन सापो रोम सूपरवे सो इतो
இப்போ இந்த சட்னி பண்றதுக்கு ஒரு ஹேண்ட்ஃபுல்லா நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் புதினா ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அதே ஒரு ஹேண்ட்ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொத்தமல்லி எடுத்துக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஹேண்ட்ஃபுல்லா புதினா ஒன் ஹேண்ட்ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொத்தமல்லி எடுத்துக்கேன் சேம் ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு garlic பச்சை மிளகாய் நான் ஒண்ணே ஒண்ணு தான் எடுத்துக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க நான் சைல்ட் வச்சிருக்கனால ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் நீங்க ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கலாம் ஸ்பைசியா வேணும்னா இது கூட போய் பாத்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி அதையும் நான் அதுல சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட ஹாஃப் லெமன் இதில ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் நான் இது கூட சேர்த்துட்டேன் இப்போ அதை நல்லா நான் நல்லா பேஸ்ட் பண்ணி வந்து காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு குறக்குற நரைச்சிருக்கேன் இப்போ அதுல கொஞ்சமா ராக் salt அதாவது கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு இந்த கெட்டியான தயிர் ஒரு 2 டு 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க சோ அப்பதான் இந்த மின் சட்னிக்கு நம்ம கடையில சாப்பிடுற மாதிரி டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ அதை நான் நல்லா வலுவலுன்னு அரைச்சு வந்து காமிக்கிறேன் வாவ் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா நல்ல ஒரு டார்க் green கலர்ல சோ நம்ம கடையில தந்தூரி சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிப் பண்ணி சாப்பிடறதுக்கு தான் கொடுப்பாங்க தந்தூரி கிரில் எல்லாம் கடையில வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தெரியும் அது அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதோட நம்ம தொட்டு சாப்பிடும்போது சேம் அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு இதை அரைச்சிருக்கேன் கண்டிப்பா இந்த சட்னி நீங்க வீட்டில் சிக்கன் தந்தூரி சிக்கன் நான் இந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சட்னி வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சூப்பர்வா இருக்கும் நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சூப்பர்வா இருக்கு இப்போ ஓவன் ஒரு 10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்றேன் இங்க பாருங்க 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் ஆகட்டும் இங்க பாருங்க நல்லா mix பண்ணி வச்சிருந்தேன் மாரினேட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த மஷ்ரூம் எல்லாமே பாத்தீங்கன்னா எசன்ஸ் எல்லாமே அதுல நல்லா இறங்கி இருக்கும் பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 hour வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க நம்ம நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் பாருங்க இந்த மாதிரி ஸ்டிக் நீங்க கடையில கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த மாதிரி ஸ்டிக்ல தான் நான் நிக்கிட ஃபோல்ட் பண்ணி நான் மைக்ரோ ஓவன்ல அத வைக்க போறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க சோ பாருங்க ஒரு ஸ்டிக்ல ஒரு 4 to 5 மஷ்ரூம் வரைக்கும் நம்ம அதல ஃபோல்ட் பண்ணிக்கலாம் சோ நான் இன்னைக்கு ஒரு ஸ்டிக்ல ஒரு 4 இது மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணும்போது இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கேரட் பேபி கார்ன் சோ அதேமே நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷாவே மசாலாலாம் தடவாம இது கூடவே இடையில இடையில நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதே நம்ம இந்த மாதிரி மைக்ரோ ஓவன்ல வச்சு சாப்பிடலாம் சோ இது பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க நான் சாப்பிட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்ககிட்ட அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொடமிளகாய் இருந்தா கூட அதே நம்ம இந்த மாதிரி அது கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ இந்த பாருங்க நான் ஒரு ஸ்டிக் ஒரு இதுல 4 இதுல அந்த மாதிரி ஹோல் பண்ணிருக்கேன் இப்போ நான் இந்த மாதிரி கிரில் வைக்கிற அந்த பாருங்க இந்த இதுல இந்த மாதிரி நான் ஹோல் பண்ணிட்டேன் சோ எனக்கு இந்த மாதிரி இன்னைக்கு 4 ஸ்டிக்குக்கு வந்தது 200 கிராம்ஸ் நான் எடுத்தேன் அது 4 ஸ்டிக்குக்கு இந்த மாதிரி வந்திருக்கு சோ இதுல இந்த மாதிரி நீங்க ஹோல் பண்ணி வெச்சிட்டு நெக்ஸ்ட் இத நான் ஓவன்ல இப்ப நான் செட் பண்ணிடுவேன் இப்போ ப்ரீ ஹீட் ஆயிருக்கு ஓவன்ல இத எடுத்து செட் பண்ணிரலாம் இப்போ நான் ஓவன்ல செட் பண்ணிட்டேன் இது ஒரு 15 மினிட்ஸ்ல நமக்கு ரெடி ஆயிடும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நான் உள்ள செட் பண்ணிட்டேன் அது நல்லா ரோல் ஆயிட்டு இருக்கு மஷ்ரூம் தந்தூரி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது பாருங்க நம்ம ஃபோல் பண்ணது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு சோ நீங்க இதே இதுல சிக்கனும் இதே மெத்தட்ல நீங்க பண்ணலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த புதினா இந்த கொத்தமல்லி சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் இருக்கு சோ நம்ம இத இதல டிப் பண்ணி சாப்பிடும்போது வேற லெவலா இருக்கும் நம்ம ஹோட்டல்ல வாங்குற அதே ஸ்டைல் எல்லாமே அதே அந்த டேஸ்ட் எல்லாமே இந்த இதுல இருக்கும் இந்த மஷ்ரூம் டிக்கால ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க அவ்வளவுதாங்க வீடியோ பார்த்திருப்பீங்க மஷ்ரூம் தந்தூரி எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மஷ்ரூம் தந்தூரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறந்துடாம நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா மறந்துடாம உங்களோட
फ्रेंड्स एल्लारुमे शेयर पण्णि विडुंगा. थैंक यू टू ऑल.